தமிழ்நாட்டின் மாநில பழம் என்ன பழம் அப்படின்னா பலாப்பழம் சரி இப்போ முக்கனி அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் மா பலா வாழை ஞாபகம் வந்துடும் மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் இதில் மாம்பழம் சீசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருது வாழைப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போயுமே கிடைக்குது பலாப்பழமும் வந்து பார்த்தீங்கன்னா சீசனுக்கு தான் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் நீங்கள் இந்த பழம் வாங்க போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நிறையா பழங்கள் நீங்கள் வாங்கலாம் ஆனால் இந்த பலாப்பழம் வைத்திருக்க இடத்துக்கு மட்டும் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பலாப்பழம் வாங்கணும் அப்படின்னு தோணும் ஏன் அப்படின்னா பலாப்பழத்துடைய சுவையும் மனம் அதுக்கு முன்னாடி மனம் அதுதான் நம்மளால் வந்து சுண்டி இழுக்கும் அது வெளிப்புறம் பார்க்கறதுக்கு முள்ளாக இருந்தாலும் உள்ள இருக்கிற அந்த முள்ளெல்லாம் தாண்டி இப்படியும் தூக்கிட்டு வரதுக்கு மாதிரினா கையில் எவ்வளவோ குத்து குத்தி இருக்கும் அவ்வளோ குத்து குத்தியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழத்தை வந்து பொழந்து அதை எடுத்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது எவ்வளோ தான் இருந்தாலும் அந்த வழியில் வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடும் அப்படிப்பட்ட முக்கணிகளில் ஒன்றான பலா சுவையிலையும் மனதிலையும் நம்ம எல்லாத்தையும் மயக்கிற தன்மை கொண்டது அப்படின்னே சொல்லலாம் வெளிப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முள்ளுமுள்ளாக இருந்தாலும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆளையே மயக்கிற அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஆகிற ஒரு தன்மை கொண்டது இந்த பலாப்பழம் அப்படிங்கிறது கேரளாவில் மட்டும் லட்சக்கணக்கான பலா மறக்கணும் பல வகையான பலாப்பழங்களும் விளையுது அப்போது தமிழ்நாட்டுடைய மாநில பழம் எது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா பலாப்பழம்